Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம woolen thread ல எப்படி ஒரு flower பண்ணலாம்னு சொல்லி பார்க்க போறோம். அதுக்கு நமக்கு தேவை woolen thread வேணும், green tape leaf வேணும், கம்பி வேணும். இதான் மெயினா வேணும். நம்ம இப்போ வந்து சிம்பிளா ஒரு சீப்லயே நம்ம வந்து எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்க போறோம். இப்போ woolen thread எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் அப்படியே விட்டுட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம வந்து சுற்றி எடுக்கணும். ஒரு 40 டைம்ஸ் நம்ம சுற்றி எடுத்தால் கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு இந்த மாதிரி சீப் இல்லைன்னா கூட ஏதாவது அட்டை இருந்தால் கூட அதில் வந்து நம்ம இப்படி சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு 40 டைம்ஸ் வந்து நம்ம வந்து சுற்றி எடுக்கணும். இப்போ நம்ம ஃபுல்லாக சுற்றி எடுத்தாச்சு. இனி இதை அப்படியே வெளியே எடுத்துட்டு நாட் போடணும். ரொம்ப சிம்பிள் மெத்தடு தான். இந்த மாதிரி வச்சுட்டு பாதி அளவுக்கு நம்ம இப்படி நாட் போடணும். நல்லா டைட்டாக இப்படி நாட் போட்டுட்டு என்ன பண்ணோன்னா, அந்த கம்பி எடுத்து இந்த மாதிரி கொடுத்து நல்லா டைட்டாக வச்சு இப்படி ஒரு சுத்து சுத்து சுத்தியாச்சு. இனி என்ன பண்ணோம்னா, இந்த நூலை வச்சு இதை இப்படி பிடிச்சிட்டு இந்த நம்ம நாட் போடணும். மேலே நாட் போடணும். வேறு நூல் வச்சும் போடலாம். இதை வச்சு என்ன இந்த மாதிரி போடணும். நல்லா டைட்டாக போடணும். டைட்டாக போட்டாச்சு. இனி இது இதை இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. இனி ஃபுல்லாக கட் பண்ணி விடணும். இந்த மடிப்பாக இருக்கிறது ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இப்போ ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. கட் பண்ணோடனே உங்களுக்கு இப்படி இருக்கும். இப்போ என்ன பண்ணோம்னா, ஒரு சீப் எடுத்து ஃபுல்லாக அந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி பண்ணுற நேரம் இந்த இது வந்து இப்படி பிரிஞ்சு வரும். அந்த மாதிரி ஃபுல்லாகவே நம்ம பண்ணணும். இப்போ இந்த மாதிரி தான் இருக்கும் நமக்கு. இப்படி ஃபுல்லாக நம்ம எடுத்துகிட்டு வந்தாக்கி அந்த நூலெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடும். இப்போ என்ன பண்ணோன்னா, கரெக்டாக நம்ம இந்த ஷேப்புக்கு நம்ம கரெக்டாக கட் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி நல்லா நிரப்பாக நம்ம எடுத்துட்டோம்னா ஃப்ளவர் வந்து ரெடி ஆகிடும். இந்த மாதிரி அழகாக இருக்கும். இப்போ கொஞ்சம் இந்த மாதிரி எடுத்துட்டு க்ரீன் டேப் வச்சு நம்ம சுற்றிட வேண்டியது. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுற நேரம் கொஞ்சம் கம் போட்டுட்டு அப்புறம்
அப்படி சுற்றிட்டு லீஃப் எடுத்து நீங்கள் எந்த இடத்துல வேணுமோ அதில் வச்சுட்டு சுற்றிட்டா போதும். இந்த மாதிரி இருக்கும் ஃப்ளவர் நமக்கு. இந்த மாதிரி நம்ம நிறைய பஞ்சாக செய்து வச்சோம்னா இன்னும் அழகாக இருக்கும் பாருங்க. இந்த மாதிரி வச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கிலே ஒத்துக்கொள்.